हलो एवरी वन वेलकम बैक टू अनदर वीडियो इत पाती रे ऑप्टिक्स पार्ट थ्री क्वेश्चन नंबर 21 अ ट्रांसपेरेंट क्यूब ऑफ 15 सेंटीमीटर एच कंटेन्स अ स्मॉल एयर बबल इट्स अपेरेंट डेप्थ व्हेन व्यूड फ्रॉम वन फेस इज 6 सेंटीमीटर एंड व्हेन व्यूड फ्रॉम द ऑपोजिट फेस इज 4 सेंटीमीटर देन द रिफ्रैक्टिवनेस ऑफ द मटेरियल ऑफ द क्यूब इज सो एक्चुअल नम्बर इतक मुझे क्वेश्चन पड़ो पड़ोना नंबर ग्लास लैब एड़ो ओके सर ना मुना क्वेश्चन सोलें அதில் வந்து பாயிண்ட் ஒரு ஏர் பபுள் வந்து இங்கே இருக்குது அதை வந்து நீங்கள் இந்த சைட்லேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு வேல்யூவும் இந்த சைட்லேருந்து பார்க்குறப்போ ஒரு டிஸ்டன்ஸில் தெரிஞ்சுது ஓகேயா எனக்கு வேல்யூ ஞாபகம் இல்லை ஸோ சம் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் சம் 6 and 4 எடுத்துக்குவோமே ஸோ நீங்கள் இங்கேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு 6 சென்டிமீட்டர் தூரத்தில் தெரியுது இங்கேருந்து பார்க்குறப்ப எவ்வளோ தூரத்தில் தெரியுது 4 சென்டிமீட்டரில் தெரியுது இந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ நம்மளுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கும் இதுக்குமே ஒரு ரிலேஷன் இருக்குது என்ன அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச் டிவைட் பை ஹச் டேஷ் ஸோ இந்த இடத்துல ஹச் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்சுவல் ஹைட் ஹச் டேஷ் பார்த்தீங்கன்னா அப்பேரண்ட் ஓகே ஸோ வேணும்னா மேபி இது வந்து ஹச் டேஷ் பை ஹச்சாக இருக்கும் ஸோ இது வந்து நொட்டேஷன் ஓகே ஸோ நான் வந்து நியூமரேட்டர் வந்து ஆக்சுவல் ஹைட்டு டினாமினேட்டர் வந்து அப்பேரண்ட் ஹைட் இருக்கும் அதுதான் சொல்ல வரேன் அப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா அப்படி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தெரிஞ்சதுனால இது இந்த சைடு ஒன்று மல்டிப்ளை பண்ணியிருந்தோம் ஓகேயா மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து ஆக்சுவல் ஹைட் எவ்வளோ இந்த சைட்லேருந்து ஆக்சுவல் ஹைட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை ரெண்டுக்கும் ஆட் பண்ணோம் ஆனால் இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சுவல் ஹைட்டே கொடுத்துட்டாங்க இது வந்து ஒரு க்யூப் அப்படின்னு சொல்லிட்டாங்க க்யூப்னால் நம்மளுக்கு மேலே வந்து பார்க்குறப்ப ஒரு ஸ்கொயர் மட்டும்தான் தெரியும் இது பார்த்தீங்கன்னா இதோட ஆக்சுவல் ஹைட் வந்து 15 ஸோ ஆக்சுவல் ஹைட் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இதோட அப்பேரண்ட் ஹைட் கொடுத்துட்டாங்க 6 and 4 அப்படின்னு சொல்லி ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 6 + 4 வந்து 10 அப்படின்னு வந்துடும் அப்போ உங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் 15 / 10 அதாவது 1.5 அ மார்க் அட் த பாட்டம் ஆஃப் த லிக்விட் அப்பியர்ஸ் டு பி ரைஸ் பை 0.1 meter த டெப்த் ஆஃப் த லிக்விட் இஸ் 1 meter த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த லிக்விட் இஸ் ஸோ போன கொஸ்டின் மாதிரி அதே ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து H/H ஐ டோன்ட் ரிமெம்பர் த ஃபார்முலா கரெக்ட்லி ஆனால் கான்செப்ட் என்னன்னா ஆக்சுவல் ஹைட் டிவைடட் பை அப்பேரண்ட் ஹைட் ஓகேயா ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா தண்ணியோட டெப்த்து வந்து டோட்டலாக வந்து 1 meter இருக்குது ஒரு மார்க் இருக்குது அந்த மார்க் பார்த்தீங்கன்னா 0.1 meter வந்து ரைஸ் ஆகிருக்கு ஸோ 0.1 meter ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் மேலே இருந்தது எவ்வளோ இருக்கும் ஸோ டோட்டல் வந்து 1 meter இது வந்து 0.1 meter ரைஸ் ஆயிடுச்சு அப்போ மேலேருந்து ஹைட் பார்த்தீங்கன்னா 0.9 meter கரெக்டா இப்போ வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்குறாங்க ஸோ ஆக்சுவல் ஹைட் எவ்வளோ 1 meter அப்பேரண்ட் ஹைட் எவ்வளோ 0.9 ஸோ இது வந்து நீங்கள் ஹோல் நம்பருக்கு மாற்றினீங்க அப்படின்னு சொன்னால் 10/9 ஸோ இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 23 இஃப் எப்சிலான் நாட் அண்ட் நியூ நாட் ரெஸ்பெக்டிவ்லி த பெர்மிட்டிவிட்டி அண்ட் பெர்மியபிலிட்டி இன் த ஃப்ரீ ஸ்பேஸ் அண்ட் எப்சிலான் அண்ட் நியூ த கரஸ்பாண்டிங் குவான்டிட்டி இன் த மீடியம் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த எப்சிலான் நாட் நியூ நாட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரீ ஸ்பேஸ் அதாவது வேக்யூமில் இருக்கிறோட பெர்மிட்டிவிட்டி அண்ட் பெர்மியபிலிட்டி எப்சிலான் அண்ட் நியூ பார்த்தீங்கன்னா உங்களோட மீடியமில் இருக்குது அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலா என்னது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் டிவைட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் இப்போ ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம்க்கு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம் என்னது 1/√ எப்சிலான் நாட் நியூ நாட் ஸோ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது ரொம்ப சத்தமாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அதே இது வெலாசிட்டி மீடியம்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்றுமே கிடையாது எப்சிலான் நியூ நாட்க்கு தூக்கிட்டு எப்சிலான் நியூ இது மட்டும் போட்டுக்குவோம் இப்போ அவங்களோட சியோட வேல்யூ என்ன 1/√ எப்சிலான் நாட் நியூ நாட் வியோட வேல்யூ என்ன 1/√ எப்சிலான் நியூ ஓகேயா ஸோ இது வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் √ எப்சிலான் நாட் நியூ நாட் இந்த ரூட்டை எடுத்து ஹோல் ஃபோர் 1/2 எழுதிக்கலாம் அப்போ ஆப்ஷன் ஏ தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 24 லைட் ட்ராவல் த்ரூ அ கிளாஸ் பிளேட் ஆஃப் திக்னஸ் டி அண்ட் ஹேவிங் அ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என் இஃப் சி இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த லைட் இன் வேக்யூம் த டைம் டேக்கன் பை த லைட் டு ட்ராவல் திஸ் திக்னஸ் ஆஃப் த கிளாஸ் இஸ் ஸோ கொஸ்டின் என்னன்னா லைட் பார்த்தீங்கன்னா ஒரு டீங்கிற ஒரு திக்னஸ் உள்ள ஒரு கிளாஸ் பிளேட் வழியாக ட்ராவல் பண்ண போகுது ஸோ இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா டி ஸோ நம்மளுக்கு தெரியும் டைம் ஸோ டைம் தானே கேட்டிருக்காங்க ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு ஸோ அது வந்து ட்ராவல் பண்ண போகிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி
ஏன்னா திக்னஸ் வந்து டி தானே. அப்போ டீங்கிற திக்னஸ் வந்து அது ட்ராவல் பண்ண போது அதோடய ஸ்பீடு எவ்வளோ. ஸோ இப்போ நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, என்னது, நியூ இஸ் ஈக்குவல் டு சி பை வி. ஸோ இதுதான் ஆக்சுவலாக இந்த இடத்துல உள்ள ஸ்பீடு. அப்போ எனக்கு இதுலேருந்து ஸ்பீடு வேணும் அப்படின்னு சொன்னால் சி பை நியூ. ஸோ நியூன்னு கொடுக்காமல் இந்த இடத்துல ரிஃப்ராக்டன்ஸ் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இதுதான் என்னோடய ஸ்பீடு. அப்போ சி பை என், அப்படி இல்லைனா என்டி டிவைடட் பை சி. When a light wave goes from air into water, the quantity that remains unchanged is. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து ஃபண்டமெண்டலான ஒரு கொஸ்டின். என்ன அப்படின்னா, லைட் வந்து ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு போகிறப்ப எது வந்து சேஞ்ச் ஆகாது. ஆனால் இது வந்து டைரெக்டான ஒரு கொஸ்டின், ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் சேஞ்ச் ஆகாது. உங்களோட வேவ் லென்த் வந்து சேஞ்ச் ஆகும், அதனால தான் என்ன ஆகுது, உங்களுக்கு டிஸ்பர்ஷன் கிடைக்குது. ஸோ வேவ் லென்த் சேஞ்ச் ஆச்சுன்னா ஸ்பீடும் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம பார்க்குறோம், நியூ இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை வி. ஸோ இதுதான் போன கேஸ்லையும் பார்த்தோம், சிங்கிற ஸ்பீடில் போகாமல் அது எவ்வளோ ஸ்பீடில் போச்சு, சி பை நியூ ஸ்பீடில் தான் அந்த லைட் வந்து ட்ராவல் பண்ணும். ஸோ ஆம்ப்ளிடியூடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிஸ்பர்ஸ் ஆயிரும் லைட்டு, இல்லைன்னா கொஞ்சம் லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும், கொஞ்சம் லைட் ரிஃப்ராக்ட் ஆயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆம்ப்ளிடியூடு சேஞ்ச் ஆயிரும், ஸ்பீடு சேஞ்ச், வேவ் லென்த் சேஞ்ச், ஆனால் ஃப்ரீக்வன்சி மட்டும் அதே தான் இருக்கும். க்வெஸ்சன் நம்பர் 26, த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் அ செர்டன் மெட்டீரியல் இஸ் 1.5. ஃபார் லைட் ஹூஸ் வேவ் லென்த் இன் வேக்யூம் இஸ் 6000 ஆங்ஸ்ட்ராம், த வேவ் லென்த் ஆஃப் த லைட் வென் இட் பாசஸ் த்ரூ த கிளாஸ் இஸ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி தான் இப்போ நான் என்ன சொன்னேன், வேவ் லென்த் வந்து ஒரு மீடியம் வந்து இன்னொரு மீடியம் பிறகு சேஞ்ச் ஆகும். ஸோ இவங்களே இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேக்யூமில் அதோட வேவ் லென்த் பார்த்திங்கன்னா 6000 ஆங்ஸ்ட்ராம், அது வந்து இன்னொரு மீடியமில் போகிறப்ப அதோட வேவ் லென்த் என்ன ஆயிரும். ஸோ இந்த ஃபார்முலா நான் டிரைவே பண்ணிக்கிறேன், நியூ இஸ் ஈக்குவல் டு சி பை வி, கரெக்டாக. ஸோ இப்போ நான் என்ன எழுதிக்கலாம், சி வந்து ஸ்பீடு. இந்த ஸ்பீடை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, லாம்டா நாட் நியூ நாட். ஸோ இது வந்து எதுக்காக நாட் நாட் போட்டிருக்கேன்னா, இது வந்து வேக்யூம், ஓகே, அதுக்காக நாட். இதுக்கு நான் என்ன எழுதிக்கலாம், லாம்டா நியூ. நம்மளுக்கு என்ன தெரியும், ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ நியூ நாட்டும் நியூ நாட்டும் நியூ வந்து சேமாக தான் இருக்கும், அதனால் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ என்னோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 இஸ் ஈக்குவல் டு லாம்டோட வேல்யூ என்னது, 6000 ஆங்ஸ்ட்ராம் டிவைடட் பை லாம்டா. ஸோ இந்த லாம்டா அந்த சைடு கொண்டு போயிட்டேன்னா 6000 டிவைட் பை 1.5, ஸோ 60 பார்த்தீங்கன்னா 4, ஸோ 4000 ஆங்ஸ்ட்ராம். இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். க்வெஸ்சன் நம்பர் 27, ஸ்டார்ஸ் ஆர் ட்விங்க்லிங் டியூ டு. ஸோ ஸ்டார்ஸ் வந்து எதனால் ட்விங்கிள் ஆகுது, இது வந்து 10th படிச்சிருக்கோம், ரிஃப்ராக்ஷன்னால தான் ஸ்டார்ஸ் வந்து ட்விங்கிள் ஆகுது. The refractive index of water is 1.33. What will be the speed of light in water? So, nu is equal to c by v. Ilana v is equal to c by nu. Adavadhu 3 into 10 to the power of 8 divided by 1.33. So, 3 vandhu 1.33 ala divide panniyum, unga answer enna varukum? Then nearly 2.2 kitta kadaikum. So, 2.2 kitta pathina indha ore oru option la irukudhu. Adhanaala idhu unga correct answer. Question number 29, electromagnetic radiation of frequency nu, wavelength lambda, traveling with a velocity v in air, enters a glass slab of refractive index nu. The frequency, wavelength and velocity of the light will be. So, என்ன சொல்கிறாங்கன்னா, frequency nuங்கிற ஒரு frequencyலையும் lambdaங்கிற ஒரு wavelengthலையும் vங்கிற ஒரு velocityல வந்து அந்த light வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. சப்போஸ் இது வந்து ஒரு கிளாஸ் ஸ்லாப்புக்குள்ளே போகுதுன்னா இதில் என்னென்ன சேஞ்ச் இருக்கும். ஸோ இதில் வந்து பாயிண்ட் நம்பர் 1, ஃப்ரீக்வன்சியில் எப்பவுமே சேஞ்ச் இருக்காது. இதை பார்த்தோன்னே நம்ம ரெண்டு ஆப்ஷனை டெலீட் பண்ணிடலாம், ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியில் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, ஆனால் ஃப்ரீக்வன்சியில் சேஞ்ச் இருக்காது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வெலாசிட்டிக்கு சால்வ் பண்ணலாம். வெலாசிட்டி நம்ம எப்பவுமே பண்ணுறதா என்ன பண்ணுவோம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி பை வி. ஆனால் இந்த இடத்துல இவங்க சிஏ என்னென்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, வின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிறது வந்து வியும் கீழே வந்து ஃபைனல் வெலாசிட்டி வந்து நான் வி டேஷ், அதாவது மீடியமில் இருக்க வெலாசிட்டி வந்து வி டேஷ்னு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து லைட் வந்து ஒரு மீடியம் வழியாக போச்சுன்னா வி டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், வி பை நியூ அப்படின்னு கிடைக்கும். ஸோ ரெண்டு ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா வி பை நியூ இருக்குது. அப்போ நான் ஃபைனலாக என்ன பண்ணி ஆகணும், லாம்டா கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு லாம்டாக்கு இப்போ தான் நம்ம ஃபார்முலா பார்த்தோம், நியூ இஸ் ஈக்குவல் டு லாம்டா நாட் டிவைடட் பை லாம்டா. ஸோ இந்த இடத்துல லாம்டா நாட்டுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்க, லாம்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் இதை வந்து லாம்டா, இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது சம் லாம்டா டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்னோடய லாம்டா டேஷ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா டிவைடட் பை நியூ, அப்போ லாம்டா பை நியூ. ஸோ உங்கள் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இல்லைனா நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடலாம், உங்கள் ஃப்ரீக்குவென்சியில் எந்த சேஞ்ச் இருக்காது, வேறஸ் உங்களோட வேவ் லென்த்தும் வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சராக இருக்க முடியும்.
Question number 30. Time taken by the sunlight to pass through a window of thickness 4 mm whose refractive index is 1.5. So, yevlo time is? So, time is equal to number formula paakrom, distance divided by speed. Distance vandha avale kuduthirukanga, so, and the distance na substitute panikalam. And speed ku bodha na enna pananum? Nammaloada refractive index is equal to C divided by V. So, idhu dhaan velocity, illana speed. So, V is equal to C by nu. So C by nu. So this is already number formula derived panni vechirundhom. T pathina thickness, n pathina adella irundhuchu. So indha edathula distance na thickness into refractive index divided by C. So distance evlo 4 mm. So idhu vandu meter convert panna 4 into 10 to the power of minus 3 meter. Refractive index evlo 1.5 divided by speed of light in vacuum evlo 3 into 10 to the power of 8. So, if we cancel this, 2 and if we cancel this, we will get 2. Kadikyo. So, the problem is that all options have 2 options, correct? Then we will solve it. Okay. So, 10 power 8 on the marathon will be 10 power minus 8. Then 2 into 10 to the power of minus 3 into 10 to the power of minus 8. So, 10 power minus 11. So, 2 into 10 power minus 11 seconds. Question number 31. When light is refracted from air into glass, so air la irundhu glass ku porappa enna aagum, so frequency enna aagum, wavelength enna aagum appdi kekkranga. Nammalukke theriyum frequency vandu change aagadhu, appo indha rendu option la edhaachi onnu. Ana unga wavelength enna irum? Wavelength vandu nu is equal to lambda divided by lambda not divided by lambda, appo lambda is equal to lambda not divided by nu, correct ah? So ipo pathina unga denominator vandu nu oda value vandu increase aaga, lambda enna aagum? Decrease aayirum, correct ah? So lambda vandu decrease aayirum, frequency vandu same aayirum. So idoda pathina na ray optics mudichikalam irken, idillama ungalku ray optics la inno doubt irukka appo na neenga andha question vandu enak whatsapp appadi illana comment la sollunga, na kandipa solve pannikitta dhaan irken. So enak nariya per vandu oru sila question la anpikitte dhaan irukanga, na vandu avangalukku appappe adukku reply la anpikittirken. So ungalku andha mari edha doubt irukna neenga vandu personal la ketalum okay, illana chat la kuda kelunga. அதே மாதிரி உங்களுக்கு ஆன்சர் வந்து பர்சனலாக வேணும்னா வாட்ஸ்அப்பில் மட்டுமே அனுப்பிடுறேன், இல்லை அதை பற்றி நீங்கள் வீடியோவை போடுங்கன்னா நான் வீடியோவில் கூட போடுறேன். தேங்க்யூ.